பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? எசேக்கியேல் 36 அதிகாரம் அதன் 26 வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது: உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் என்று உங்களுக்கு வாக்களிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பல நபர்கள் நம்மை பார்த்து சொல்லவில்லையா, நீங்க கல் நெஞ்சர்கள்? ஏனென்றால் நம்மிடத்திலே இரக்கம் இல்லாத மனிதர்களாக ஒருவேளை நாம் காணப்படலாம், அதிக கோபப்படுகிறவர்களாக நாம் காணப்படலாம், மற்றவர்களிடத்திலே வைராக்கியம் நிறைந்தவர்களாக காணப்படலாம். ஆனாலும் நாம் பல நாட்களாக நினைக்கலாம், இந்த இருதயம் என்னிலிருந்து மாற வேண்டும், இந்த சுபாவம் என்னிலிருந்து மாற வேண்டும், இரக்கமாக இருக்க வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் விரும்பலாம், மற்றவர்களிடத்திலே அன்பாக இருக்க வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் முடியாத நிலைமை இருக்கிறது. காரணம் என்ன? உங்க இருதயம் கல்லான இருதயமாய் காணப்படுகிறது நிமித்தம், இரக்கம் இல்லாத இருதயமாய் காணப்படுகிறது நிமித்தம், ஒருவேளை மற்றவர்களிடத்திலே நீங்கள் அன்பாக பேச முடியாத நிலைமையாக இருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை நான் மாற்றி தருகிறேன், உங்கள் இருதயத்தை கல்லான இருதயத்தை மாற்றி உங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மற்றவர்கள் ஒருவேளை உங்களிடத்திலே கட்டினமாய் காணப்பட்டால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி சதையான இருதயமாய் மாற்றி உங்களிடத்தில் அன்பாக இருக்க கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். அதற்காக இன்று நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல கர்த்தரே, பரிசுத்தரே, இந்த நல்ல நாளிற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அது பிள்ளைகள் கர்த்தாவே, என்னுடைய இருதயம் இரக்கம் இல்லாததாய் காணப்படுகிறதே, நான் மற்றவர்களிடத்திலே அன்பில்லாதவனாய் காணப்படுகிறேனே, மற்றவர்களிடத்திலே கோபப்படுகிறவனாய் இருக்கிறேனே என்று பல நாட்களாக நினைத்து உம்மிடத்திலே வேண்டி இருக்கலாம். என்னுடைய சுபாவத்திலே, என்னுடைய எண்ணத்திலே, என்னுடைய சிந்தனையிலே, என்னுடைய பேச்சிலே, என்னுடைய நடத்தையிலே ஒரு மாற்றத்தை தாங்க என்று இன்று யாரெல்லாம் கர்த்தாவே எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க என்று கேட்கிறாங்களோ அவர்களுடைய இருதயத்தை எல்லாம் மாற்றி நவமான இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக, அன்பான இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் ஏற்றெடுக்கிறோம். எங்க எண்ணமும் சுபாவங்களும் எல்லாம் மாறி மற்றவர்களிடத்தில் இறங்குகிறவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயத்தை மாற்றி கர்த்தர் நவமான இருதயத்தை தரப்போகிறார். God bless you.